ஹலோ யூடியூப், ராபிட் என்சைக்ளோபீடியா சேனல் வழியாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கு கூட முயல் இணை சேர்ப்பதை குறித்த ஒரு வீடியோவில் முயல் இணை சேர்ப்பதற்கு காட்டும் அறிகுறிகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாகவே இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், என்னோடய முயல் இணை சேர்க்க மாட்டேது, அது எடுத்து போய் விட்டாலும் அது இணை சேர்க்கலை, அது எப்போ அது ஹீட்டுக்கு வரும் எனக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க சந்தேகங்களை எழுப்புகிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் உள்ள ஒவ்வொரு தகவல்களையும் நீ முழுசாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது தகவலாகும், உங்களுக்கு அதை இன்னும் இணை சேர்ப்பதற்கு எளிதான முறையாகவும் இது காணப்படும். ஒருவேளை இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனா, அங்கே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, பக்கத்தில் வருகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, பக்கத்தில் வருகிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் முயல் வளர்ப்புக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், அதனால் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் புதிதாக என்ன காரியங்களை கற்றுக்கொண்டீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே போல் புதிதாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் கேட்குற அந்த சந்தேகத்தை நான் வீடியோவாக போடும்பொழுது உங்கள் பேரை அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே முயல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்போ வேணால் நம்ம இணை சேர்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து ஆண் முயலை எப்போவுமே அது இணை சேர்வதற்கு ரெடியாக இருக்கும். ஆனால் பெண் முயலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் இருக்குது, அதாவது அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, அதாவது அதற்கு ஒரு சுழற்சி முறை இருக்கிறது. அந்த சுழற்சி எப்போ வருதோ அன்றைக்கி தான் அது இணை சேர்க்க முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பல காரியங்கள் இருக்குது. நான் கடைசியாக ஒரு தகவல் சொல்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த முயல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த கூண்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அது ஒரு இடத்துல அமைதியாக இருக்குது, அதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு சாப்பாடு இருக்கும், தண்ணி இருக்கும், ஆனால் அது சாப்பிட்றதையோ தண்ணி குடிக்கிறதையோ அது விட்டுட்டு சும்மா சுற்றி சுற்றி வரும். அப்படி சுற்றி சுற்றி வருதுன்னு சொன்னால் அது தான் இணை சேர்வதற்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு அறிகுறி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும், ஒரு மாதிரி பயத்தோடு ஒரு பதட்டத்தோடு அது காணப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால் தரையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவே ஆணை தேடி போய் இணை சேர்த்து கொள்ளும். ஆனால் அது கூண்டில் இருக்கிறதுனால தன்னால் போய் இணை சேர்த்து கொள்ள முடியலன்ற ஒரு பதட்டத்தோடு அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முயல் நிறைய நேரம் பக்கத்தில் இருக்கிற அந்த கூண்டில், அந்த கதவில், இல்லை அங்கே இருக்கிற பாத்திரத்தில் எதிரியாவது போட்டு தன்னுடைய சின் அந்த கழுத்தை தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இணை சேர்ப்பதற்கான அந்த சூழ்நிலை அதுக்கு வந்துடுச்சு, அதை சேர முடியலன்ற அந்த ஒரு பதட்டத்தில் அது பண்ணுகிற அறிகுறிகள். அதே போல் சில முயல்கள் நம்ம கையை வச்சு க்ளீன் பண்ண அது அலோவ் பண்ணாது, ஒரு மாதிரி கத்தும், ஒரு மாதிரி தள்ளும், ஏதாவது பண்ணும். ஸோ இந்த மாதிரி சில காரியங்கள் பண்ணும். ஆனால் நேர் எதிராக ஒரு சில முயல் என்னென்னா, அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம கையோட ஒராசும் நம்மக்கிட்ட வந்து அப்படியே தன்னுடைய தலையோ அல்லது உடம்பையோ நம்ம கையில் அப்படியே தேய்க்க ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னா, நான் ரெடியாக இருக்கிறேன், என்னை இணை சேர்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி அது அர்த்தம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில ஆண் முயலும் அப்படி தான், பெண் முயலும் அப்படி தான், அடிக்கடி யூரின் போகும். ஏன்னா அந்த யூரின் ஸ்மெல்லை கண்டு ஆண் முயல் வந்து பெண் முயலை தேடி வரணும்னு சொல்லி அது அடிக்கடி யூரின் போகும். இன்னொன்று, அப்படியே அது தேடிக்கிட்டே இருக்கும், அப்படியே பார்க்கும், பக்கத்தில் எங்கேயாவது ஆண் இருக்கா ஆண் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே அதை இணை சேர்வதற்கு அது ரெடியாக இருக்குது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் பொதுவாக முயலுக்கு 14-16 நாட்களில் இந்த இணை சேர்க்கிற அந்த ஒரு பண்பு அதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போது நம்ம அந்த மாதிரி நாட்களை நம்ம குறிச்சிக்கணும். இந்த முறை வந்து அது ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா, இந்த நாளில் அது இணை சேர்த்துட்டோன்னு சொன்னால் அடுத்த 15வது நாளில் அது ரெடியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அடுத்த 15 நாளில் நம்ம இணை சேர்க்க முடியாது, ஏன்னா அது ஏற்கனவே நம்ம இணை சேர்த்துட்டோம். அதனால் 30வது நாள் இல்லை 45வது நாள் இந்த மாதிரி நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம அதை ஒரு நோட்டில் நம்ம எழுதி வச்சுக்கணும். பொதுவாகவே ஒரு முயல் பண்ணையை வச்சுருக்கிற நம்ம பெரிய லெவலில் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா, ஒவ்வொரு முயலுக்கும் அதனுடைய ஹிஸ்ட்ரி, அதனுடைய சரித்திரம், அது என்றைக்கு குட்டி போட்டுச்சு, எத்தனை குட்டி போட்டுச்சு, இதையெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கணும். அப்போது என்றைக்கு குட்டி போட்டுதோ அந்த நாளிலேருந்து 15வது நாள் இல்லை 30வது நாள் இல்லை 45வது நாள் இல்லை 60வது நாளில் இணை சேர்த்தோன்னா கண்டிப்பாக அது இணை சேர்ந்து விடும் அப்படின்ற அந்த ஒரு கணக்கை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் அது ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ அந்த நாளில் நம்ம அதை இணை சேர்க்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். அதே போல் நம்ம பெண் முயலை எடுத்துக்கிட்டு போய் ஆண் முயல் கூண்டில் நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால், சில சமயம்
பெண் முயல் ஆண் முயல் மேலே ஏறிடும். ஆக்சுவலாக ஆண் தான் பெண் மேலே ஏறணும், ஆனால் பெண் முயல் ஆண் மேலே ஏறிடும் அப்படின்னு சொன்னால் நான் ரெடியாக இருக்கிறேன் இணை செய்வதற்கு அப்படின்னு சொல்லி இந்த பெண் முயல் தன்னுடைய அறிகுறியை அங்கே காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் முயல் அதை டாமினேட் பண்ணி அது இணை சேர்ந்து விடும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் விட்டால் இணை சேரலைன்னா மாலையில் விடணும், மாலையில் விட்டு இணை சேரலைன்னா திரும்ப காலையில் விடலாம். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் நம்ம அப்படி தொடர்ந்து செஞ்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக அது இணை சேர்ந்து விடும். அப்படியும் அது இணை சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுன்னா நம்ம கடையில் ஆப்பிள் சித்தார் வினிகர் அப்படின்னு சொல்லி ஒரு வினிகர் இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து 1 ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு இணை சேர்வதற்கான அந்த மைண்ட் செட் அதுக்கு வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக அதை இணை சேர்க்கலாம். இது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த பெண் முயலுடைய பெண் உறுப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி அது ஒரு பிங்க் கலர் அல்லது பர்பிள் கலராக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரூபி ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் அது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது இணை செய்வதற்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது நம்ம விளங்கி கொள்ளலாம். பொதுவாக வந்து அதோட பெண் உறுப்பு கொஞ்சம் வெளிரிய கலரில் இருக்கும், ஆனால் அது இணை செய்வதற்கு ரெடியாக இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும். என நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை நான் இந்த தகவல் ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தகவல் தெரியும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அந்த தகவல்களை நீங்களும் தெரியப்படுத்துங்க, அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே போல் முயலை குறித்து சந்தேகங்கள் இல்லை வேறு ஏதாவது கேள்வி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதையும் கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போது நான் அதற்கு சீக்கிரமாக அந்த வீடியோவை உங்களுக்காக நான் வெளியிட ரெடியாக இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவிலே சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட்.